Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா full body skin whitening powder வந்து எப்படி நேச்சுரலா நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு ரெடி பண்றத தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் ரெண்டு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்மால் பீசஸா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இது மிக்சர் ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப அதை அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கங்க. பாருங்க இப்போ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan வச்சிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு இத ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இத நல்லா இப்படி கிளறி விடுங்க. பீட்ரூட்ல இருக்க தண்ணி எல்லாம் நமக்கு நல்லா வத்தணும். இது கட்டியாகற வரைக்கும் நம்ம இப்படி கிளறி விடணும். ஸ்டவ் அதிகமாக வைக்க கூடாது. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிட்டு பண்ணுங்க. பாருங்க தண்ணி கொஞ்சம் இருக்கு. இது கம்ப்ளீட்டா வந்து நமக்கு கம்மியாகணும். பாருங்க இப்ப நல்லா திக்க ஆயிடுச்சு. இப்ப இது கூட 1 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்றேன். இதுக்கு வந்து ரெண்டே பொருள் தான் நமக்கு தேவை. பீட்ரூட் அரிசி மாவு தான் நம்ம இத பண்ணிரலாம். இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா mix பண்ணிட்டு ஒரு plateல இத மாத்திரலாம். இத ஒரு நாள் வந்து வெயில்ல காய வைக்கணும். காய வச்சு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா ஒரு நாள் காஞ்சிச்சு. இப்ப இத நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதுக்கு அப்புறம் இப்படி தான் எனக்கு கடச்சிருக்கு. இப்போ இத சலிச்சிரலாம். சிலது வந்து கொஞ்சம் பெருசு பெருசா அரைபடாம இருந்தா இன்னொரு வாட்டி வந்து நம்ம சலிச்சிட்டு இன்னொரு வாட்டி போட்டு அரைச்சிட்டு ரெண்டு வாட்டி சலிச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பராக வந்து பீட்ரூட் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருந்தது. பீட்ரூட்டில் வந்து நேச்சுரலாக நம்ம சாப்பிடும் போதே நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கலரும் நம்மளுக்கு கொடுக்கும். இதை மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதால ஃபேஸ்க்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட. ஸ்கின்ல எந்த ரேஷஸும் நம்மளுக்கு வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்து இதில் வராது. எல்லாமே இது நேச்சுரலாக நம்ம பண்ணுறது. எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணலை. இது வந்து எப்படி யூஸ் பண்ணால் நம்ம சோப்லாம் போட்டு குளித்ததுக்கப்புறம் இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ உங்கள் அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போது ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஃபேஸ் பேக்கா கூட யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். சோப் போட்டு பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுறேன். ஃபேஸ் எனக்கு இப்படி தான் இருந்தது போடுறதுக்கு முன்னாடி. இதை போட்டுட்டு நான் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். சோப்லாம் போடக்கூடாது. இதை ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணிடணும். இது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு அந்த கண்ணு கீழே கருவளையெல்லாம் இருக்குது. இதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். 1 மந்த்லேயே இதில் எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.